அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோவில் வந்து ஒரு நாளைக்கு 25 GB வந்து தர்றதாக வந்து ஒரு ஆஃபர் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஆஃபர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்க போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா மை ஜியோ ஆஃபர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12 மணிக்குள்ளார நீங்கள் இந்த ஆஃபர் வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஜியோ சிம் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். அது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் ப்ரைம் மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னென்னா 25 GB ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து என்னென்னா வேலிடிட்டி வந்து 31 July 2018 வரைக்கும் தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஆஃபருக்கு கீழே வந்து வெப்சைட் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், jiodatapack.blogspot.com அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஜியோவோட வெப்சைட் கிடையாது, இது வந்து டூப்ளிகேட்டாக பிளாக் ஸ்பாட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அந்த லிங்க் கிளிக் பண்ணனா என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணனா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ண சொல்லி சொல்லுது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணிட்டான்னு கேட்குது. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா நார்மலாக ஒரு ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் ஆகுது. அதை ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வருது. இதில் வந்து பாருங்கள் மேலே வந்து கெட் ஃப்ரீ 25 டேட்டா DLA அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்டிவேட் ப்ரைம் ஆஃபர்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணணும்னா உங்களோட மொபைல் ஜியோ நம்பர் மொபைல் கேட்குது. ஸோ அதை கொடுத்துட்டு ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு வந்து இதில் ஆஃபர் எலிஜிபிள் ஆகிடுச்சு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ அதுக்கடுத்தது வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி கனெக்ட் ஆகி அப்புறம் வந்து இந்த ஆப்பை வந்து ஒரு 10 பேர்த்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 25 GB யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு முழுக்க ஃபேக் ஆப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் தான் வந்து இந்த மாதிரி வந்து மால்வேர் அல்லது வந்து இந்த மாதிரி அட்டாக்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஜிமெயிலில் வந்து அந்தளவுக்கு யாரும் அந்தளவுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணாததுனால, வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து நிறைய பேர் வந்து டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து டூப்ளிகேட்டான நிறையா விதமான லிங்க் அனுப்புகிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாத லிங்க் அனுப்புனாலும் அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம். ஒருவேளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டாஸ் எல்லாமே வந்து அவங்க ஈஸியாக ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லிங்க் வந்ததுன்னா தயவு செஞ்சு கிளிக் பண்ண வேண்டாம். அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.